இன் தி நேம் ஆஃப் அல்லாஹ் த த ம்மத்துலா வரகாத்து இவங்களுக்கு இதே புலப்பா போச்சு என்னடா படத்தை காணாமேன்னு பார்த்தோம் பருகானா அப்படின்னு சொல்லி ஒரு படம் மே பன்னெண்டில் ரிலீஸ் ஆக போகுது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே முன்னாடி வந்து இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதியாக சித்தரித்து படம் எடுத்தாங்க இப்போ திருமுறை குரானை வச்சு படம் எடுக்கிறான் அதே மாதிரி வந்து பர்தாவை வச்சு படம் எடுக்கிறான் பரதாங்கிற ஒரு படம் வந்துச்சு ஒரு பன்னாடை எடுத்தேன் ஏன்னா அவன் வந்து வா வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் வெக்கி தலை உனிந்த காட்சியை தான் பார்த்தோம் அதை ப அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஆய்வு பண்ணுறாரு திருமறை குரானை இதான் நடந்துச்சு இதான் நிலமை ஒரு மாற்று மத சகோதரர் அந்த பதிவெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பருகானாவான் என்னடா பலாய காணாமேன்னு பார்த்தோம் அடுத்து பருகானான்னு எடுத்துட்டேன் மே பன்னெண்டில் ரிலீஸ் ஆக போதும் இவர்களுக்கு வந்து முஸ்லீம்னுடைய கோமியத்தை வாங்கி குடிக்கலைன்னா தூக்கமே வராதுங்க அப்போத்தான் அவனுக்கு செமிக்கும் அப்போத்தான் அவனுக்கு வயிறு ரொம்பும் ஏன்னா அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து ஒழிக்கணும்னு ஒரு முடிவு பட்டிட்டு அலைகிறாங்க ஆனால் வளர்க்குறாங்க ஒழிக்கலை இந்த படம் எவ்வளோ இந்த பன்னே பன்னெண்டு வெளியே வைவேன் மிக பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும் தேட்டர்கள் முற்றுகையிடப்படும் திரையரங்குகள் கிழிக்கப்படும் டேரக்டருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது டேரெக்டர்லாம் பேசாமல் அந்த மே பன்னெண்டு அன்னைக்குன்னு பே பேனை முழிச்சிக்கிட்டு இருக்காமல் மே பன்னெண்டு அணைக்குன்னு ஒழுங்கா மரியாதையே எங்கிட்டாவது ஓடி ஒழிஞ்சிடு அதற்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இந்த படத்தை தயவு செஞ்சு தடை செஞ்சிருங்க இதை வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு அரசு தான் பொறுப்பே தவிர இஸ்லாமியர்கள் பொறுப்பல்ல ஏன்னால் கண்ணியத்தை காக்கக்கூடிய இஸ்லாத்தை பேணக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனையை பண்ணிட்டு அரசாங்கத்தை வந்து இப்போ தமிழ்நாடு தகுதிஜமாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படங்களை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க பல இயக்கங்கள் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு வராங்க இன்னும் அனைத்து இயக்கங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்புகளும் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதே போன்று நடுநிலை பேசக்கூடிய என்ன இந்த மாதிரியான நம்ம தமிழ் தேசியவாதிகளும் இதற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் குரலும் கொடுக்கணும் போராட்டங்கள் நடத்துவதை விட அதுவும் நடத்தலாம் மாற்றுக்கருத்தில் அதை விட நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை இந்த மாதிரி டைரக்டர் மேலே இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் மேலே சினிமா படம் எடுக்கக்கூடியவர்கள் மேலே நீங்கள் நடிக்கக்கூடியவர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது என்ன சினிமா நடித்தவங்க சினிமா எடுத்தவங்க அப்பாவி இஸ்லாமியர்கள் ஒன்றும் அறியாத இஸ்லாத்தை பேணாத பேரளவில் உள்ள இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் மேல் உள்ள பாசத்தால் பக்தியால் அதனுடைய வெளிப்பாடாக உங்களை என்னத்தையாவது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதை முதல்ல நம்ம சொல்லிக்கிறோம் இந்த படத்தில் இந்த நாயை என்ன எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல போதே பிரியாணி சட்டியை காட்டுறேன் பருகான படத்தில் ஏன்டா பிரியாணி சட்டி வருது இந்த ஜட்டி போடாத நாதாரி நாய்கள்லாம் என்ன இவன் வந்து முதல்ல என்ன செய்கிறான் இந்த டேரக்டர் நாயி இந்த விபச்சாரி ஒரு இஸ்லாமிய பெண்மணியை காட்டுறதுக்கு இன்ட்ரொடக்ஷன் எப்படின்னா பிரியாணி சட்டி பிரியாணி அடிக்கிறாரு என்ன அவர் பா பிரியாணி அடிக்கிற மாதிரி காட்டுறேன் அதுக்கப்புறம் என்னென்னா அப்படி சீன் உள்ளே போகுது உள்ளே போகும் அப்போ என்ன நீ சொல்ல வர்ற என்ன பிரியாணியை வந்து ஏற்கனவே சவர்மா வியாபாரத்தை கெடுத்தாங்க சவர்மா வந்து அரபு நாட்டிலேருந்து வந்த ஒரு உணவு அதை வந்து கெடுக்கணுங்கிறக்காக என் பல வகையான முயற்சி பண்ணி நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருந்ததை என்ன பண்ணான் அப்படின்னா அது வாட்டிக்கு தான் இருக்குது கொஞ்ச நாள் கெடுத்த மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தாருமாறாக ஓடுது சவர்மா என்ன பண்ணால் அதில் வந்து இந்த கறியை வந்து இவங்க வந்து ஒழுங்காக கழுவுறது கிடையாது கறி கெட்டு போன கறியை சவர்மா பண்ணுறாங்கன்னு சொல்லி கெடுத்தாங்க என்ன இது எல்லாமே இஸ்லாத்தின் மேல் உள்ள வெறுப்பு தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பிடிக்க முடியாமல் தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் வகுத்தறிச்சலில் அனலாக இப்போ கக்குறாங்க வேறு வழியே இல்லை அப்படி இப்போ அடுத்து என்ன பண்ணால் பிரியாணி சட்டிக்கு வந்துட்டேன் ஏன்னா இந்த மாதிரி கெட்டப்பட எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லரில் போய் பிரியாணி சட்டியை காட்டுறாம்பார் அப்போ இவன் இவங்களுக்கெல்லாம் இவன் எந்த கடைக்கு போனாலும் சரி இவன் இந்த டைரக்டர் எந்த கடைக்கு போனாலும் சரி இஸ்லாமியர்கள் தயவு செஞ்சு மாற்றுமத சொந்தங்கள்லாம் பிரியாணி மேலே அவ்வளவு பிரியமும் பிரியாணி மேலே பிரியமும் பாசம் வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம் கடையில் போகிற பிரியாணியை தான் நாங்கள் சாப்பிடுவோம் அந்தளவுக்கு நீங்கள் கை பண்ணமாக இருக்கும் கைப்பக்குமா பண்ணுவியே ருசியாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஹலாலாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரியாணியை இந்த நாய் இந்த பேப்பையை ஃபஸ்ட்டு சீன் ட்ரைலரில் காட்டுறேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவனுக்கு பிரியாணி கொடுக்காதியே இப்போ நான் காயப்போடுங்க பட்னியாக கிடக்கட்டும் வேறு எந்தத்தையாக போய் வாங்கி சாப்பிடு இன்னொன்று என்னத்தை கட்டுறேன் அப்படின்னா அப்படி புழுவாக கட்டுறேன் புழுவாக அப்படி இலையுது அப்படி கையில் உள்ள மயிரெலாம் தூக்குது அந்த மாதிரி காட்டுறேன் ஏண்டா அப்படி காட்டுற அப்படின்னு பார்த்தா அவன் அதில் வந்து ஒரு கருத்தை வைக்கிறான் புழுவில் ஒரு கருத்தை வைக்கிறான் புழு மாதிரி என்ன வெ வெளியே வர முடியாமல் புழு மாதிரி இருக்காங்க இந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அப்படிங்கிற கருத்தை வர வைக்கிறியா நீ மயில் கால்கள்லாம் தூக்குது எதுக்கு மயிறு கையில் உள்ள மயிரெலாம் தூக்குற மாதிரி நீ காட்டுற அதை வச்சு என்ன கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல வர மயிரை வச்சு என்னடா மக்கள்கிட்ட கருத்தை சொல்ல வர்ற இஸ்லாத்தை வந்து கொச்சைப்படுத்த பார்க்குறான் அப்போ துடிக்கிறாக அப்படி அவங்க அவங்க வந்து உணர்ச்சி பிளம்பு வ வரக்கூடிய வகையில் அந்த ட்ரெய்லர் இருக்குது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்படி அடுத்தடுத்த சீன்கள் போகுது உடனே வேகமாக எண்ணத்தை காட்டுறேன் அப்படின்னா ஒரு நம்பர் மாதிரி டிட்டின்னு வருது கால் சென்டரில் போ கால் சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை நான் வந்து அன்போடு வரவேற்கிறேன் எதுக்கு விபச்சார தொழில் செய்கிறதுக்கா கால் சென்டரில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி வேலை பார்க்குற மாதிரி காட்டுறான் அன்போடு வரவேற்கிறோம்னு சொல்லி சொல்கிற மாதிரி காட்டுறான் இஸ் இஸ்லாமிய பெண்மணி கிடையாது இந்த நாயி இப்படி இஸ்லாமிய வேடம் அணிந்து ஒரு ஹிஜா இப்படித்தான் இஸ்லாமிய பெண்கள்லாம் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற கருத்தை இவன் சித்தரிக்கிறான் இவன் வந்து ஊண்டை பார்க்குறான் நிலைநாட்டை பார்க்குறான் இந்த டேரெக்டர் நாய் அதுக்கப்புறம் என்ன சீனை காட்டுறாங்க அப்படின்னா அதாவது ஹிஜாப்பை கரெக்டாக கலட்டுற மாதிரி காட்டுறேன் தொழுகையில் ஒரு சீனை காட்டுறேன் தொழுகையில் என்ன காட்டுறேன் அப்படின்னா என் பிள்ளையில் படிக்க வைக்கணும் அதே மாதிரி கடன் இல்லாமல் இருக்கணும் என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் என்ன மாதிரி எல்லோரும் என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் என்ன மாதிரி எல்லோரும் இயங்கக்கூடாது கடன் படக்கூடாது கடன் இல்லாமல் இருக்கணும் தொழுகையில் காட்டுறேன் ஒரு விபச்சாரியாக நடிக்கக்கூடியவளை ஹிஜாப்பை போட்டு தொழுகிற மாதிரி வச்சு தொழுகை எதுக்கு உண்டானது இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபகுஷாய்வல் முன்கர் இந்த தொழுகை உங்களை வெக்கக்கேடான மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கும் அப்போ வெக்கக்கேடான மானக்கேடான செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய இந்த இந்த ஐயோக்கிய சினிமா துறை இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான காரியங்களுக்கு தொழுகையை கொண்டாந்து காட்டுறான் இவன் வெக்கக்கேடான கையில் செயலை செய்கிறதுக்கு தொழுகையை வந்து ஒரு கேடயமாக காட்டுறான் பற்றியிலா அப்போ இதை என்ன சித்தரிக்க பார்க்குறான் தொழக்கூடிய மக்கள்லாம் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க ஏன்னா கடன் தொல்லையில் இருக்கிறாங்க பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க வைக்க படிக்க வைக்க முடியல என்ன அதே மாதிரி வந்து அவ என்ன அதில் என்ன சொல்கிறா அப்படின்னா ஏன் மாதிரி எல்லோரும் இயங்கக்கூடாது எதுக்கு எங்களை விபச்சார சொல் தொழில் செய்கிறதுக்கு அவள் ஏங்குறான் விபச்சார தொழில் செய்கிறதுக்கு அவள் இயங்குறாளா அப்படி தானே பார்க்குறான் அந்த கடத்தில் அப்படி தானே காட்டுறாங்க அந்த ட்ரெயிலரில் என்ன படி படிப்பதற்கு எங்கேயாவது தடை இருக்குதா ஹிஜாப் பணிது கொண்டு யாருமே ஜெயிக்கவே இல்லையா வெற்றி பெறவே இல்லையா அவார்டுகளை வாங்கலையா கேடயங்களை வாங்கலையா பரிசுகளை வாங்கி குவிக்கலையா அமெரிக்காவில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் ஒரு இஸ்லாமிய பெண் இல்லையா படித்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலையா ஹிஜாப் பண்ணிது கொண்டு முதலிடம் பிடிக்கலையா ஹிஜாப் பண்ணிது கொண்டு இந்த ஹிஜாப் எதற்கு தடையாக இருக்கிறது எதுக்குமே இல்லை மேற்கொண்டு பாதுகாப்பாக தான் இருக்குது ஒரு ஆமையே அழகான உதாரணம் ஆமை தன் ஓட்டை கொண்டு ஓட்டையின் மேல் ஏறி நின்றால் என்ன நடக்குமோ என்ன அது உணருமோ அதை அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க இது ஆமைக்கு வந்து பாதுகாப்பாக இது ஆமைக்கு வந்து பாதுகாப்பு இன்மையா பார்த்தோமா இல்லையா அப்போ அந்த மாதிரி இவங்க வந்து என்னென்னா ஹிஜாப்பை கலட்டிட்டு வா என்ன இது தான் உனக்கு பாதுகாப்பு இதுக்கு முன்னாடியே அந்த பருகானாங்கிற திரைப்படத்தில் திரைப்படத்துடைய ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பாடல் வருது என்ன பாடல் காட்சி வருது ஒரு தாடியும் தொப்பியும் அணிந்து கொண்டு ஒருத்தர் வாராரு அதோட ஒரு ஒரு பெண்மணி வராங்க என்ன இது இதுக்கு முன்னாடியே என்ன வர்றாங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஆபாசமாக உடை அணிந்து ஆடக்கூடியவர்களோடு இடையில உங்கள் மட்டும் தனியாக தெரிகிறாங்க ஹிஜாபா அந்த பாடல் வரிகளே வந்து ஒட்டுமொத்த சாராம்சம் ஹிஜாப்பை கழட்டிட்டு நீ இந்த மாதிரி ஆடை அணிந்து கொண்டு வா அவரும் கரண்ட காலையே காலையே பார்க்குறாரு இவர் வந்து அந்த ஜிப்பா போட்டக்கூடியவர் இந்த மாதிரி அந்த அந்த மாடலிங் ஃபேண்டு ஆபாசம் அசிங்கமாக ஃபேண்டு போட்டிருப்பா இல்லை அந்த மாதிரி ஃபேண்டே பார்க்குறாரு நம்மளும் இதுக்கு மாதிரி இடக்கூடாதா ஏக்கமாக இருக்குது அதே மாதிரி அவளும் அந்த ஹிஜாப்பை கழட்டிட்டு அவன் அந்த அந்த மாதிரி மேலை நாட்டு கலாச்சாரத்துடைய ஆவாச அசிங்க உடைகளுக்கு மாறிடக்கூடாதாங்கிற மாதிரி அந்த பாடலை கொண்டு வர்றாங்க இதுக்கு முன்னாடி அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த பாடல் இந்த மாதிரியாக வெளியாகி இருக்கிறது அவள் இப்படியான பாடல் வரிகளை அவங்க எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ மே பன்னெண்டில் ரிலீஸ் பண்ணுறக்கா இப்படிலாம் எடுக்கிறான் அப்போ அதில் என்ன இதை கொண்டு வர்றேன் அப்படின்னா ஹி ஹிஜாப் வந்து படிப்புக்கு தடை படிக்க வைக்கணும் இப்படி தான் பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க பிள்ளையில் படிக்க வைக்கணும் அப்போ விபச்சார தொழில் தான் வந்து படிக்க வைக்கிற மாதிரி இந்த நாய் காட்டுறான் பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் உம்மை படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக படைத்த இறைவனை படிக்கத்தான் முதல் சுறாவே முதல் சூறாவிலே இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக தானடா முதல் சூறாவே இருக்குது அப்போ நீ குர்ஆனை ஆய்வு நீ இப்படி செய்கிறதுனால குரானை தான் ஆய்வு பண்ணுவாங்க நீ இப்படி செஞ்சினா குர்ஆனை ஆய்வு செய்வார்கள் இஸ்லாத்தை ஆய்வு செய்வார்கள் நவிகல் நாயத்தினுடைய போதனையை ஆய்வு செய்வார்கள் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்பார்கள் இதுதான் நீ நடக்கப்போகுது ஏன்னா ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் பிரச்சனையாக தான் ஏற்றுக்கிட்டு அதிகமாக வர்றதுனால இவங்கினால ஏற்றுக்கிற முடியல எப்படியாவது கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்ன இவங்க வந்து இஸ்லாத்துக்கு போகிறத தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை இவங்க கொண்டு வர்றான் இப்போ இவ இதை கையில் எடுத்துருக்காங்க என் சினிமா துறையில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா அதுக்காக அல்லாத் தந்த ரகமத்து இந்த வேலையை நான் பார்க்குறேன்னு அந்த ஹீரோயினாக நடிக்கக்கூடிய அந்த பொம்பளை அந்த விபச்சாரி சொல்கிறான் என் பசங்களை நான் நல்லா படிக்க வைக்கணும் என்ன மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க ஏங்கி போக கூடாது யார்கிட்டயும் கடன் வாங்காம இருக்கணும் அதுக்காக அல்லா தந்த ரகமத்தா தான் இந்த வேலையை நான் பாக்குறேன் இது அல்லா தந்த ரகமத்தா இது வந்து முசிபத்தா இது ரகமத்து இல்ல முசிபத்து முசிபத்தான இந்த படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நீ செய்யக்கூடிய விபச்சார தொழிலுக்கு ரகமத்துன்னு பேரை வச்சு நீ கால் சென்டர் போய் அங்கே போய் உபச்சார தொழில் பண்ணுறதுக்கு ரகுமத்தா இதெல்லாம் செய்கிற ரகுமத்தா இந்த மாதிரி வாசங்களை பயன்படுத்துறதுக்கு இவங்க மேலே முதல்ல வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்யணும் இது வந்து இஸ்லாமியருடைய ஒரு மதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் அப்போ இதை வந்து யூஸ் பண்ண வச்சுருக்குறாங்க இதை பார்த்துக்கணும் இதை வந்து மே பன்னெண்டில் வெளியாகுதான் வெளியாக்கி மட்டும் பாரு அப்போ என்ன நடக்குங்கிறத அல்லாவுடைய ரகுமத்தை அன்னைக்கு நீ பார்ப்ப ஆகையால் இந்த மாதிரி வாசகங்களை பயன்படுத்தி கொண்டு என்ன அதை எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவ அவள் சொல்கிறான் அதில் மூணு பேர் நிற்கிறாள் நடுவில் இவன் ஹிஜாப் பண்ணி கொண்டு நிற்கிறா இந்த ரெண்டு விபச்சாரியன்னு என்ன சொல்கிறாள் அப்படின்னா கலரை கேட்டால் காட்டணும் சைஸை கேட்டால் கலட்டணும் அதில் சொல்கிறான் கலரை கேட்டா காட்டணும்னு அர்த்தம் சைஸை கேட்டால் காட்டணும் அர்த்தம் வீட்டில் தெரிஞ்சா கொண்டே போட்டுருவாங்க இவளுக்கு இப்படி தான் கலட்டுவாளுக சைஸை கேட்டால் இப்போ நான் என்ன டேரக்டர் என்ன கேட்குறேன்னா அவன் குழந்தையா அவங்க அக்கா அவங்க அம்மா அவங்க சொந்தக்கார அவ ஏன்னா புரியறதுக்காக சொல்கிறது அவர் அவங்க வந்து வர அவர்கள் வரம்பு மீறினார்களே ஆனால் அதே அளவுக்கு நீங்களும் வரம்பு மீறிக்கொள்ளலாம் இஸ்லாமியமாக இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்படித்தான் உன் குழந்தையாக உன் சித்தியும் நொம்மா காரி எல்லாத்தையுமே இப்படித்தான் வந்து நீ வந்து வச்சு படம் எடுப்பியா நான் கேட்குறேன் அப்போ கலரை கேட்டால் காட்டனு சைஸை கேட்டால் கலர்ட்டனு சொல்லி சொல்கிறாள் இப்படித்தான் கலட்டையும் காட்டியும் தான் நீ வந்து அவங்களெல்லாம் வச்சு அவங்கள வச்சு எடுற படம் ஒன்று சொந்தக்காரியில் வச்சு படம் எடு அப்போ இந்த மாதிரியான அப்போ அவளை தூண்டி அவள் வந்து கலட்டுற மாதிரி ஆடைகளை கலட்டுற மா அப்படி ஹிஜாப்பை கலட்டிட்டு அப்படியே போவாங்க அப்படி தான் அவன் காட்டுறான் அந்த சீனில் அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வைக்கிறாங்க அப்போ அவள் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான் அந்த விபச்சாரியாக நடிக்கக்கூடிய ஹிஜாப் போட்டிருக்கா இல்லை அவள் கேட்குறா வீட்டுக்கு தெரிஞ்சா என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் காரி துப்புறாரு நீ த நீ தப்பு பண்ணலையேன்னு சொல்லி அவரது கணவர் சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயம் கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு குழந்தை அம்மா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அப்போ விபச்சாரம் பண்ணுறது தெரிஞ்சு வச்சு மாட்டிக்கிட்டாங்க அப்போ இன்னமும் வீடுகளில் பூரா இந்த மாதிரியாக இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனையும் ஒரு சித்திரத்தையும் என்ன இந்த விபச்சாரிகள் உண்டு செய்கிறார்கள் ஆகையால் அரசு நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் இதை உடனடியாக வந்து அரசு நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வேறு மாதிரியான விளைவுகளை என்ன அறியாத மக்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து இஸ்லாமிய சமூகம் பொறுப்பாகாது அதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த டைரக்டரை முதல்ல கைது செய்யணும் அந்த நெல்சன் நெட்டிசன் வெங்கடேஷ் நெல்சன் வெங்கடேஷு தான் இந்த படத்தை வந்து எடுத்ததாக டைரக்டர்ன்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு பறவையும் உயரமாகவும் தூரமாகவும் பறக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து என்ன இஸ்லாம் தடையாக இருக்குது அப்போ உயர பறக்கணும் தூர பறக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா அதுக்கப்புறம் அந்த ஹிஜாப்பை ஹிஜாப் வரும்போது ஹிஜாப் வந்து பறக்க விடாம வேண்டேன்னு சொல்லுதா தூரம் பறக்க வேண்டாம்னு சொல்லுதா ஹிஜாப்போடு நீங்கள் வந்து பாதுகாப்போடு எங்கு வேண்டாலும் செல்லலாம் மகரமான ஆண்களோடு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் துபாயில் வந்து பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் ஒரு பெண் தன்னந்தனியாக துபாயில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நடந்து போகலாம் அவளுக்கு பாதுகாப்பு காந்தியடிகள் இந்தியாவில் சொன்னார் உமருடைய ஆட்சி இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து ஒரு பெண் வந்து நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக போயிட்டு வீடு திரும்பினான்னா அதுதான் உண்மையான சுந்தரம்னு மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் ஒரு பெண் பெண்ணுக்கு சொல்கிறாரு அந்த நிலமை எங்கேயா வந்திருக்கா ஒம்போரை பத்து மணிக்கெல்லாம் கப் சிப்புன்னு ஆயிடுச்சின்னு வைங்களேன் சில ஏரியாக்கள் நடக்க முடியாது பொம்பளை பிள்ளை நடந்து போனால் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ ஹிஜாப் அணிந்து கொண்டு துபாயில் ஒரு பெண் போகலாம் நபிகள் நாயகம் அந்த புரட்சியை உண்டு பண்ணினார்கள் இங்கேருந்து ஒரு பெண் ஹிஜாப் பண்ணிது கொண்டு ஹஜ்ஜு செய்ய போனாங்க ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தாங்க ஹிஜாப் பண்ணி இன்றைக்கும் மகரமான ஆண்களோடு இஸ்லாமிய பெண்கள் என்ன செய்கிறாங்க போய் ஹஜ்ஜு முறாம் செஞ்சுட்டு மக்காவுக்கு போயிட்டு மதினாக்கு போயிட்டு வர்றாங்களா இல்லையா அப்போ உயிரை பறக்கிறதுக்கும் என்ன த தூரம் இஸ்லாம் இஸ்லாமியா தடையாக இருக்குதா நன்றாக படிக்கலாம் நன்றாக ஆய்வு செய்யலாம் விஞ்ஞானியாக ஆகலாம் விஞ்ஞானிகள் தான் இஸ்லாமியர்கள் எத்தனை இஸ்லாமிய பெண்மணிகள் வந்து விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள் பட்டம் பதவியில் இருந்திருக்கிறார்கள் ஹிஜாப்போடு பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் வந்து தடையாக இருந்திருக்குது அந்த ஹிஜாப்பு அப்போ எந்தளவுக்கு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மே பன்னெண்டில் வெளியாக போகுது என்று சொல்லியிருக்கிறார்கள் மே பன்னெண்டு அன்றைக்கி நீ தான் இப்போ வெளியாகாதது வெளியானிச்சு அப்புடின்னாக்க பாரதூரமான விளைவுகளை இந்த நாட்டில் திரையரங்குகளும் திரைப்படம் எடுத்தவர்களும் சந்திக்க நேரிடும் தெருவுக்கள் நீங்கள் நடமாட விட விடமாட்டார்கள் ஆகையால் வந்து இந்த மாதிரி படம் எடுப்பதை ஒழுங்காக மரியாதையாக நிறுத்திக்கொள்ள வேண்டிய நிறுத்திக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதற்கு அரசுதான் பொறுப்பு மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே